வணக்கம். ஃபர்ஸ்ட் 7 செய்திகள். மேட்டுப்பாளையம் கோத்தகிரி சாலையில் வேகமாக சென்ற கார் மோதி பெண் புள்ளிமான் பலி. பலமுறை வேகத்தடை அமைக்க கோரிக்கை வைத்தும் வனத்துறை மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அலட்சியம். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் வனச்சரகத்திற்கு உட்பட்ட பகுதியில் காட்டு யானை, மான், சிறுத்தை, புலி உள்ளிட்ட ஏராளமான வன உயிரினங்கள் உள்ளன. இந்த நிலையில் நீலகிரிக்கு செல்ல மேட்டுப்பாளையம் கோத்தகிரி சாலையை வாகன ஓட்டிகள் அதிகம் பயன்படுத்தி வரும் நிலையில் இந்த வழியில் தற்போது கொரோனா தொற்று காரணமாக போக்குவரத்து குறைவாக உள்ளது. ஒரு சில வாகனம் மற்றும் தினந்தோறும் நீலகிரி மாவட்டத்திற்கு சென்று வருகிறது. இதனால் வாகன ஓட்டிகள் மிக வேகமாகவும் கவனக்குறைவாகவும் வாகனங்களை இயக்கி வருகின்றனர். குறிப்பாக மாலை நேரங்களில் யானைகள், மான்கள் மற்றும் பிற காட்டு விலங்குகள் சாலையை கடக்கும் போது வேகமாக வரும் வாகனங்கள் மோதி பலியாகின்றன. இந்த நிலையில் நேற்று இரவு உதகையிலிருந்து கோத்தகிரி வழியாக மேட்டுப்பாளையம் நோக்கி வந்த கார் ஓடந்துறை வனக்குடியிருப்பு அருகில் 7 மணியளவில் புள்ளிமான் கூட்டம் சாலையை கடந்து செல்லும் போது காரில் வேகமாக வந்த உதகை பிங்கர் போஸ்ட் பகுதியைச் சேர்ந்த ஜோசப் என்பவரின் மகன் ஆண்டனி குரூஸ் என்பவர் புள்ளிமான் மீது காரை வேகமாக மோதினார். இதில் சம்பவ இடத்திலேயே புள்ளிமான் உயிரிழந்தது. இதுகுறித்து வனசரக அலுவலர் செல்வராஜ், மேட்டுப்பாளையம் வனவர் ஏழைகளின் இதயக்கணி சுரேஷ், வனக்காப்பாளர்கள் செல்வி சிந்துஜா, அரவிந்தன், பிரவீன்குமார், முனுசாமி ஆகியவர்கள் சம்பவ இடத்திற்கு வந்து விசாரணை செய்து வன உயிரின குற்ற வழக்கு பதிவு செய்து மாவட்ட வன அலுவலர் டி வெங்கடேஷ் உத்தரவின் பேரில் கோத்தகிரி சாலையில் அதிவேகமாகவும் கவனக்குறைவாகவும் வந்து விபத்தை ஏற்படுத்திய குற்றத்திற்காக ₹5000 இணக்க கட்டணம் விதிக்கப்பட்டது. இறந்த புள்ளிமானின் உடலை தேக்கம்பட்டி கால்நடை மருத்துவர் ராஜேஷ் பிரேத பரிசோதனை செய்தார். இந்த பகுதியில் பல வருடங்களாக வேகத்தடை அமைக்க கோரி வன உயிரின ஆர்வலர்கள் பலமுறை வனத்துறை மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளிடம் தெரிவித்தும் சாலையில் வே அமைக்கவில்லை என்றும் இதனால் தான் தொடர்ந்து அடிக்கடி வாகனங்களில் அடிபட்டு வனவிலங்குகள் உயிரிழந்து வருவதாகவும் தெரிவித்தனர். இதுகுறித்து வன உயிரினங்கள் பாதுகாப்பு நலனை கருதி கோவை மண்டல கூடுதல் தலைமை வன பாதுகாவலர் அன்வர்தீன் ஐஎஃப்எஸ் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்று வன உயிரின ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஃபாஸ்ட் 7 செய்திகளுக்காக செய்தியாளர் கே தமிழகம் சேட்.